மகர ராசி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருகின்ற 2023 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி நிகழக்கூடிய சனி பெயர்ச்சி மகர ராசி நேயர்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் நடத்த போகுது அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பொதுவா மகர ராசிக்காரர்கள் கடின உழைப்பை உடையவர்கள். இந்த மகர ராசிக்காரர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான விஷயமே என்னன்னா, உண்மையை மட்டுமே எப்பொழுதுமே தன் உயிர் மூச்சாக உடையவர்கள் இந்த மகர ராசி நேயர்கள். மற்றவர்கள் அவர்கள்கிட்ட உண்மையா அன்பா இருக்காங்களா இல்லையா அப்படின்றத பத்தி கவலைப்படாம, அவங்க மேல இவங்க உண்மையான அன்பை மட்டுமே எப்பவுமே நிலையாக வைத்திருக்கக்கூடியவர்களும் இந்த மகர ராசிக்காரங்க தான். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, அதுக்கு அடுத்த நாள் ஒரு பேச்சு இல்லாம, என்னைக்கு ஒரு சொல் சொன்னீங்களோ அந்த ஒரே பேச்சோடவே நிலையாக வாழக்கூடியவர்களும் இந்த மகர ராசிக்காரர்கள் தான். இந்த மகர ராசிக்காரர்கள் கிட்ட இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் எப்பேற்பட்ட செல்வந்தராகவும் கோடீஸ்வரராக இருந்தாலும் இவர்களுக்கு மனசுக்கு மட்டும் அவங்கள பிடிக்கலன்னு முடிவாயிடுச்சுன்னா, அவங்க எப்பேற்பட்ட உயர்ந்த பதவியில இருந்தாலும் அவர்கள் பக்கம் கூட போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு வைராக்கியமும் கண்ணியமும் கொண்டவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரங்க. ஆனா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த 2.5 வருஷமா சனி பகவான் மகர ராசியில இருந்து பல்வேறு விதங்கள்ல தொந்தரவுகளை கொடுத்திருக்கார். அது மகர ராசியை பார்க்குற அனைத்து நண்பர்களுக்குமே தெரியும். இந்த மகர ராசியில சனி இருந்துட்டு வேலையில முன்னேற்றம் இல்லை, குடும்பத்துல சந்தோஷத்தை மிக குறைவாக மட்டுமே பார்க்க முடியும், எப்பயாவது ஒரு வாட்டி தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி ஒற்றுமையில கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படுறது, குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, குடும்பத்துல மருத்துவ செலவு, ஏன் மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கே மருத்துவ செலவு அப்படின்ட்டு, இந்த 2.5 வருஷம் காலமா சம்பாதித்த அனைத்து பணங்களுமே மருத்துவ செலவு, வீண் விரயங்கள், உறவுகளுக்கு செய்யக்கூடிய முறையான விஷயங்கள் செய்யறதுக்காக, அவங்களுக்கு கல்யாணத்துக்காக வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறது, வீடு கட்டினதுக்கு வாங்கின கடனை திருப்பி அடைக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க தான் இப்போதைக்கு மகர ராசிக்காரர்கள். கடந்த 2.5 வருஷ காலமா இந்த கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா, எந்த கஷ்டம் வந்தாலும் நாளைக்கு இந்த நிலைமை மாறிடும், அதுக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக இந்த நிலைமை மாறிடும், தன்னுடைய தன்னம்பிக்கையிலிருந்து மட்டும் இன்னமும் மாறாமல் ஒரே நிலையோடு இருக்கிறவங்களும் இந்த மகர ராசிக்காரங்களாம். இந்த மகர ராசிக்காரங்க இப்போ இந்த சனி பெயர்ச்சியின் மூலமா இத்தனை 2.5 வருஷ காலமா பட்ட கஷ்டத்தை எழுதணும்னு முடிவு பண்ணினா, எழுதுறதுக்கு பேப்பரே பத்தாது அந்த அளவுக்கு கஷ்டங்கள், பொருளாதார கஷ்டம், பண கஷ்டம், குடும்பத்துல கஷ்டம், இது மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப வேதனைப்படக்கூடியவர்கள், தம்பதிகள் பிரிந்து, கணவன் மனைவி பிரிந்து ஒருத்தர் ஒருத்தர் வேற வேற இடத்துல வசிக்கிறது, இதெல்லாமே மகர ராசிக்காரர்கள் கடந்த 2.5 வருஷ காலமா அனுபவித்த கஷ்டங்கள்ல இதுவும் ஒண்ணு. இப்படி கஷ்டங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் உங்க ராசியில இருந்து உங்க ராசிக்கு 2வது வீடா இருக்கக்கூடிய கும்ப ராசிக்கு வரக்கூடிய ஜனவரி 17ஆம் தேதி 2023 பெயர்ச்சியாகிறார். இந்த பெயர்ச்சியின் மூலமாக மகரத்துக்கு ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு கண்டிப்பா கிடைக்கும். இந்த சனி பெயர்ச்சி மூலமா 2வது வீட்டுக்கு சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி செய்வதால் தன வருவாய் அதிகரிக்கும். அப்படின்னா என்னன்னா, வருமானத்தை கொஞ்சம் உயர்த்தி கொடுக்கக்கூடிய சனி பெயர்ச்சி தான் இந்த சனி பெயர்ச்சி. அதே மாதிரி 2வீட்டுல சனி வரும்பொழுது கொடுத்த வார்த்தையை காப்பாற்றக்கூடிய சனி பகவானாகவும் இவர் இருப்பார். ஒருத்தருக்கு இந்த காலகட்டத்துக்குள்ள ஒரு பணத்தை கொடுக்குறேன், கடனை திரும்ப கொடுத்துட்டா கண்டிப்பா கடனை திரும்பி கொடுக்க முடியும். முடிந்தவரை கடன் வாங்குவதை மகர ராசிக்காரர்கள் தவிர்த்து கொள்ளுவது நல்லது. பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் கொஞ்சம் கால தாமதமாக தான் ஆகும். அப்படி இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பெயர்ச்சி பிறகு கண்டிப்பாக திருமணம் விரைவில் கைகூடி வரும். குழந்தை பேர் இல்லாத மகர ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். மகர ராசியை சேர்ந்த ஆண் பெண் இருவருக்குமே இவ்வளவு நாளா உடல் சூழ்ந்து போய் பார்க்கறதுக்கே அழகா இல்லாம இருந்தவர்கள் இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு வசீகரமாக, அழகாக, மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தேக ஆரோக்கியம் நல்ல முறையில இருக்கும். அப்படிப்பட்ட தேக ஆரோக்கியங்கள்,
வாக்குத்தன்மை, பொருளாதார உயர்வு, இது எல்லாத்தையுமே இந்த சனீஸ்வர பகவான் இரண்டாம் வீட்டுல கும்பத்துல இருந்து உங்களுக்கு கொடுக்க போறார். இரண்டாம் வீட்டுல சனி இருக்கும் போதும் உங்களுக்கு ஏழர் சனி நடக்கிறது உண்மைதான். ஆனா இந்த ஏழர் சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் கேட்டா உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய சனி பாதக சனி, இந்த பாதக சனி சுப பாதகங்களை தான் கண்டிப்பாக கொடுப்பார். ஆகையினால புதிய முயற்சிகளை தைரியமாக ஆலோசனை பெற்று முடிவு பண்ணுங்க. ஆலோசனை மிக முக்கியம். ஆலோசனைக்கு பிறகு எந்த காரியமாக இருந்தாலும் செய்யலாம். இறை வழிபாடை செய்துவிட்டு புதிய முயற்சிகளை செய்வது நல்லது. இந்த மகர ராசிக்காரர்கள் சனி பெயர்ச்சி முடிந்த பிறகு கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்து கொள்வது மிகவும் சிறந்த பலன்களை கொடுக்கும். மேலும் மகர ராசிக்காரர்கள் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை முறைப்படி வழிபாடு செய்துவிட்டு வருவதும், அதன் பிறகு அங்கிருந்து திருக்கடையூர் சென்று அபிராமி அபிரதகடேஸ்வரர் காலசங்காரமூர்த்தி சுவாமிகளை வழிபாடு செய்து கோவிலில் 36 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வதும், ஏழை எளியோர்களுக்கு இயன்ற அளவுக்கு அன்னதானங்களை கொடுப்பதும், சுமங்கலிகளுக்கு வஸ்திர தானம் கொடுப்பதும், மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி பெயர்ச்சி நற்பலன்களை கண்டிப்பாக வாரி வழங்கும். புதிய முயற்சிகளை ஆலோசனையுடன் தைரியமாக முன்னெடுத்து வையுங்கள், நல்லதே நடக்கும் என்ற இறை சிந்தனையுடன் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.